அன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். நாளைக்கு அதாவது 5/5/2023 சித்ரா பௌர்ணமி வர்றது. சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரத்தில் சில விஷயங்கள் பண்ணால் போகும். பரம ஏழை கூட பல கோடிக்கு அதிபராகலாம் அப்படிங்கிற அளவுக்கு செல்வ வளம் பெருகும். பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானை தரிசனம் பண்ணிட்டு வழிபாடு பண்ணுறது பல நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பிரபஞ்சத்தில் இருந்து இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் நேர்மறை ஆற்றல்கள் ஏராளம் ஏராளம். அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு வரப்போகிறது சித்ரா பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான நாள். சந்திரனோட ஒளிக்கதிர்கள் நம்மோட பூமிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இதை சொல்லலாம். சந்திர பகவானோட ஒளிக்கதிர்கள் அதிகமாக இந்த பூமியை வந்தடையக்கூடிய இந்த தினத்தை யாருமே தவறவே விடவே கூடாது. சந்திர பகவானோட அருளாசியை பெற்று நம்மோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வழிபாட்டு முறையைத்தான் நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு முன்னேற்றத்தில் தடை இருக்குது. குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாகவே அமையலை. பல குழப்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனசு தெளிவு பெறணும்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் தீர எல்லா நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் பௌர்ணமி நிலவு வழிபாடு. பௌர்ணமி அன்னைக்கு அந்த நம்ம நிலாவை வழிபாடு பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சந்திர பகவானை மனசார நினச்சிண்டு பௌர்ணமி தினத்தில் வழிபாடு பண்ணும்போது நம்மளோட மனசு தெளிவாகும். பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? நம்முடைய ஆற்றில் எந்த புதிதாக எந்த காட்டன் துணி இருந்தாலும் சரி, அதை பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த துணியை சதுர வடிவில் வெட்டி எடுத்துக்கணும். கருப்பு நிற துணியை தவிர மற்ற எந்த துணியாக இருந்தாலும் சரிதான். எச்சில் படாத ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த தட்டு மேலே தயாராக இருக்கிற இந்த துணியை பிரித்து போட்டு வச்சுக்கணும். அந்த துணி மேலே 2 கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு நல்லா பரப்பிக்கணும். பரப்பின பச்சரிசியில் நம்மளோட வலது கை ஆள்காட்டி விரலை வச்சுண்டு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையணும். அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் நடுவில் 1 ரூபா நாணயத்தை காணிக்கையாக வச்சு சந்திர பகவான் கிட்டக்க மனசார வேண்டிக்கணும். கடந்த வருஷம் நாம் சந்தித்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையணும். ஆரோக்கியத்துக்கு குறைபாடே வரக்கூடாது. வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையான நிறைவான செல்வங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்திர பகவானை 2 கண்களாலும் தரிசனம் பண்ணிண்டே தயார் செய்ய இந்த தட்டை உங்களுடைய 2 உள்ளங்கையிலையும் வச்சுண்டு வேண்டுதல் செய்யணும். அதுக்கப்புறமா துணி மேலே வச்ச அந்த பச்சரிசியும் 1 ரூபா நாணயத்தையும் அப்படியே சின்ன முடிச்சா கட்டி வச்சுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த பரிகாரத்தை நீங்கள் ஆற்றுக்குள்ளேருந்து செய்யவே கூடாது. நாளைக்கு சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு சாயங்காலம் 6 மணி அளவில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சந்திர பகவானை எந்த இடத்துல தரிசனம் பண்ண முடியுமோ, பால்கனி ஜன்னல் வழியாக அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வீட்டு வாசல் அது மாதிரி இருக்கிற இடம், இல்லாட்டி வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்து பக்கம், இது மாதிரி எந்த இடத்துல வேணாலுமே இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம். ஆனாக்கா இதை அந்த சந்திர பகவானை தரிசனம் பண்ணிகிட்டே தான் பண்ணணும். ஆற்றுக்குள்ளார க்ளோஸ்டு ஆற்றுக்குள்ளார பண்ணக்கூடாது. நம்ம அந்த நிலாவை பார்த்துட்டே தான் செய்யணும் இந்த பரிகாரத்தை. சந்திர பகவானோட தரிசனம், நிலவோட ஒளிக்கதிர்கள், நீங்கள் தட்டில் வச்சுருக்கிற அந்த பச்சரிசி மேலே விழணும் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 1 ரூபாய் நாணயத்தை கோயில் உண்டியலில் சேர்த்துடணும். பச்சரிசியை பறவைகளுக்கு தானியமாக போட்டுடலாம். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வர்ற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். நம்ம ஆற்றுல அதிக பணம் சேர ஆரம்பிக்கும். நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். இது நம்பிக்கையான ஒரு பரிகாரம். பல பேர் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு பரிகாரம். அவளுக்கெல்லாம் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு பரிகாரம் இது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபிரியவா திருவடி சரணம். ஜெய் ஜெயசங்கர், ஹர ஹர சங்கரன்.